experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. நீங்கள் பார்த்த படங்கள்லேயேப்பா இப்படி ஒரு ஆர்ட் டைரெக்ஷன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது வியந்து பார்த்த படம் ஏதாவது பற்றி இல்லாத ஒரு வேர்ல்டை உருவாக்குறதுல எனக்கு ரொம்ப பெரிய ஆர்வம் உண்டு. அதாவது இப்படி ஒரு ஊர் இருக்குது, ஓகே அது ஒரு ஊர் அப்படி பார்த்து, அது இல்லாத நம்மளுக்கு ஒரு கன உலகம் ஒன்று இருக்குல்ல, கன உலகத்தில் ஒரு ஒரு நம்மளுக்கான உலகத்தை ஒன்று கட்டமைப்பில்ல, அதில் வந்து எனக்கு பெரிய பயங்கரமான கிரேஸ் ரொம்ப இது உண்டு. அது எனக்கு அவதார் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச, அதாவது எப்படின்னா அப்படியே நம்மளுக்கு கனவுலாம் வரும்ல அப்படியே பறக்கிறது, அதெல்லாம் அந்த படத்தில் ஃபீல் பண்ண, அந்த பறக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு விஷுவல் எதெல்லாம் கிராஸ் பண்ணணும் இருக்குல்ல, அதெல்லாம் வேற ஒரு அதெல்லாம் அதுதான் சொல்கிறல்ல, அது அது அவங்க அந்த இடத்துல இருக்காங்க, அதனால தான் நம்மளுக்கு அதை சொல்ல முடியுது. அவதார் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப 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 எனக்கு பிடிச்ச ஒரு படம். அது ஆர்ட் டைரக்ஷனை விட விஷுவல் சிஜிஐ விஷுவல் எஃபெக்ட் தான் நிறைய இருந்தாலும் எனக்கு அந்த படம் தான் எனக்கு ஒரு விஷுவலாக பார்க்கும்போதுனா ஒரு ஆர்ட் டைரக்டரோட ஒர்க்காக நான் அந்த படத்தை வந்துட்டு அந்த படம் தான் எனக்கு பிடிச்ச ஒரு படமாக நான். இது வந்து ஆன் அ குட் நோட். நீங்கள் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு ஒரு படத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கலாமோ, இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது யோசிச்சு ப்ராஜெக்ட் இருக்கா? அது எனிமின்னு ஒரு படம் நான் பண்ண படம். அந்த படத்தில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு ஒர்க் அந்த படம். சொல்லப்போனால் ஒரு பெரிய சிங்கப்பூர் மாதிரியான ஒரு கதை நடக்கிற ஒரு இடம், அது சிங்கப்பூரை கொண்டாந்து இங்கே பண்ணணும், அது காசு இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப வீக்காக நான் ஃபீல் பண்ண படம் அந்த படம். நான் எனக்கு அந்த சிங்கப்பூர் லிட்டில் இண்டியான்னு ஒரு இடத்த இது பண்ணோம், ஹைதராபாத்தில் கொண்டு போய் விட்டாங்க, அது எனக்கு ரொம்ப அதாவது நான் அந்த அந்த சீக்வன்ஸ் வருமானம் கண்ண முடியுவேன் எனக்கு. அதில் மற்ற செட்லாம் போட்டு அதெல்லாம் பிடிச்சிது. இங்கே நம்ம வந்துட்டு இங்கே ஒரு ஒரு அவன் வந்துட்டு அந்த கிரேனில் போயிட்டு அடிச்சுட்டு உள்ளே போய் குச்சி ஒரு ஃபைட் இருக்கும் விஷாலுக்கும் ஆர்யாவுக்கும் கிளைமேக்ஸ் ஒட்டி, அதெல்லாம் இங்கே செட்டு போட்டேன், அதெல்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு டனல் இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பிடிச்சிருந்தது. பர்டிகுலராக அதில் வந்துட்டு லிட்டில் இண்டியான்னு ஒரு செட்டு, அது சுத்தமாக எனக்கு வந்துட்டு சொன்னீங்களா அந்த அதெல்லாம் வந்துட்டு அதுதான் அதெல்லாம் அந்த அது எனக்கு ரொம்ப பிடி அந்த சீக்வன்ஸே பார்க்க மாட்டேன் படத்தில். அது எனக்கு பிடிக்காத ஒரு அதை காசு கொடுத்துருந்தா அதை நான் பயங்கர நல்லா பண்ணியிருப்பேன். ரஜினி சார் மாதிரி ஒரு படமாக இருந்தால் அதை வேற ஒன்றா பண்ணியிருக்கலாம். கபாலியில் நம்ம வந்து ரூப் டாப் ரெஸ்டாரண்ட் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்துட்டு செட்டு, அது கிளைமேக்ஸ் போயிட்டு ரஜினி அவரும் மோதிப்பாங்க மேலே, அதெல்லாம் செட்டு. அது மாதிரி கொஞ்சம் அதான் அது அந்த படமும் அந்த ஹீரோக்களுக்கு அவ்வளோதான் பண்ண முடியும்னு ஒன்றும்பொழுது அது பெருசாகவும் பண்ணியிருக்கணும், ஆனால் அதை பண்ண முடியல. இப்போ எல்லா ஆர்ட் டைரக்டர்ஸ்குள்ளேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செட் போடணும் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு ஆசை இல்லாத ஏதோ ஒரு ஏக்கம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நிறைய சூழ்நிலைகளில் நிறைய ஏரியாஸை நிறைய பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அப்படி நம்மளுக்கு வந்து இந்த இந்த செட்டை போட்டால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயமே ஏதாவது இருக்குது, ஏதாவது ஒரு செட் ஒரு பர்டிகுலர் சீன் மேபி? எனக்கு அது எனக்கு அந்த இன்னும் பழைய மெட்ராஸ் வந்துட்டு இன்னும் நல்லா செட்டு போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது. பழைய மெட்ராஸ் இருக்குல்ல, நல்ல புகைப்படங்கள்லாம் பார்ப்பேன் நிறைய மெட்ராஸோட புகைப்படங்கள், அது வந்து இன்னும் எனக்கு அதில் சார்பேட்டாவில் பண்ணோம், ஒரு பர்டிகுலர் ஏரியா பண்ணோம், இன்னும் வந்துட்டு அந்த பழைய மெட்ராஸ் வந்து இன்னும் நல்லா பியூட்டிஃபை பண்ணி அழகா, இல்லை இல்லை இன்னும் அந்த அந்த தன்மையோட ரா தன்மையோட கூட சொல்கிறேன் அழகாக விட அந்த பழைய மெட்ராஸ் இன்னும் பண்ண, ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த அப்போ இருந்து அந்த ஓடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு அழகிகள் இருக்குது, ப்ரௌன் அந்த எல்லோ, இது வந்து இன்னும் பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த அந்த அப்போ இருக்கிற அந்த வெஹிக்கிளோட நிறைய வண்டிகள் நிறைய இன்னும் வந்துட்டு அந்த அந்த கிளம்ஸியோட இன்னும் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அது அது பண்ணால் நல்லாயிருக்கும், இப்போ நீ கேட்டதுலேருந்து தோணுச்சு, இதுக்கு முன்னாடி நான் யோசிக்கல, அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது பண்ணால் நல்லாயிருக்கும் நான் இந்த செட்டு போகணும்னு யோசித்த விஷயம் இருக்குல்ல, அது கேப்டன் மேலே தான் நடந்துச்சு. கோவில் அந்த கோவில் மீது எனக்கு பயங்கரமான ஒரு கோவில் ஆர்கிடெக்ட் மீது எனக்கு வந்து பெரிய லவ் இருக்குது. நான் ப்ராக்டிஸே என்னுடைய ஓவியம் என்னுடைய ட்ராயிங் ப்ராக்டிஸே வந்துட்டு டெம்பிள் ஆர்கிடெக்ட்லேருந்தான் நான் வந்துட்டு இது பண்ணேன், அந்த சிலைகள் வரைகிறது போகிறது இந்த மாதிரியான விஷயங்களில். அப்போது எனக்கு வந்து கோவிலில் வந்துட்டு ஏன்னா அந்த அந்த கல்லோட டெக்ஸ்சர் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்சரை கொண்டு வரணுன்றது ரொம்ப எனக்கு பெரிய இது. நிறைய பேர் இப்போ இந்த இந்த மெல்லர் செட்டில் அந்த கோபுரம் ஃப்ரண்ட் வியூ செட்டு போட்டாங்க, உள்ளே போயிட்டு வேறு ஏதாவது கோவிலில் ஷூட் பண்ணிக்கிறாங்க தான் நினச்சிருக்கிறாங்க.
அந்த எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த படத்தில் பார்க்குற கோவில் முழுதுமே செட், உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீங்கள் கருவறை அந்த டனலு எல்லாமே நீங்கள் அந்த படத்தில் பார்க்குற ஒட்டு மொத்த கோவிலுக்கான எல்லா இதுவுமே 100% செட்டு. என் ஃப்ரெண்டு நேற்று ஃபோன் பண்ணுறான், சைலஸ் அவன் பேர், என் கிளாஸ்மேட்டு. அவன் ஃபோன் பண்ணி என்னடா படம் பார்த்தேன், ஆ பார்த்துட்டுடா, அதான்டா என்னடா அந்த கோபுரம் செட்டு தானடா, ஆமாண்டா ஆமாண்டா கோபுரம் செட்டு தான், ஆனால் உள்ளே வேறு எங்கே கோயிலில் போய் ஷூட் பண்ணிக்கிற பொழுதுல, ஆனால் ஆமாண்டா ஆமாண்டா உள்ள கோயில் அது இந்த பக்கத்தில் அங்கே ஒரு கோயிலில் போய் பண்ணோம், நல்லா இருந்தது, நல்லா இருந்தடா அது, நல்லா இருந்தடா கோபுரம் நல்லா இருந்தது. அதான் நான் ஆனந்தராஜ் சொன்னான், இல்லை உள்ளே வேறு கோயில், அப்போ கரெக்டு தான் நீ சொல்கிறதா, நான் இல்லை நான் இது கன்ஃபியூஸாக இருந்தேன், இப்போ உள்ளே வேறு கோயிலில் ஷூட் பண்ணிக்கலாம், வெளியில் அதான் கோபுரம் நல்லா இருக்குதா செட்டு அப்படின்னா, கடைசியா டேய் வைத்தியாரா உள்ளேயுமே செட்டுடா அப்படின்னா, என்னடா சொல்கிற, ஏய் இல்லைடா அவன் இல்லையே ஆனந்தராஜ் சொன்னானே செட்டு இல்லைன்னா, ஆனந்தராஜா டேரக்டரு நம்ம டேரக்டரு உள்ளேயுமே செட்டுடானா, ஏய் நம்பவே முடியலடா, அதனால் கல் மாரி இருக்குதுண்ணா, கல் கில்லு வச்சு கல் கிடையாது அது எல்லாமே. இப்போது இதுதான் வந்து நான் அதை நான் நினச்சதை அதை வந்து அவன் சொல்லிட்டான், அதை கண்டுபிடிக்கல, அதுதான் என்னுடைய பெரிய வெற்றி. அவன் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்துட்டு இப்போ விமர்சனம், இப்போ நிறைய பேர் விமர்சனமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதை சொன்னாங்க, வெளியே செட்டு ஏதோ கோபுரத்தை செட்டு போட்டாங்க அப்படின்ட்டு கடந்து போகிறாங்க, அப்போ உள்ளே வந்து எங்கள் கோயிலில் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க, உள்ளே இன்டீரியர் கம்ப்ளீட்டாக செட்டு படத்தில், அது வந்து எனக்கு ரொம்ப நாள் வந்துட்டு இந்த கோவில் செட்டு போகணுன்னு ஆசை, அது வந்துட்டு எனக்கு இந்த படத்தில் வில்லேஜும் செட்டு போகணுன்னு ஆசை, ரெண்டுமே இந்த படத்தில் எனக்கு வந்துட்டு இதுவாச்சு. ஃபஸ்ட்டில் வந்துட்டு முன்னாடி கொஞ்சம் ஆர்ட் டிசைனர் அப்படின்லாம் போட்டுட்ருந்தாங்க, ஆர்ட் டைரெக்ஷன் அப்படிலாம் போட்டுட்ருந்தாங்க, பட் இப்போ வந்துட்டு ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சேர்த்து போடுறாங்க, ஸோ அது எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அல்லது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ப்ரொடக்ஷன் டிசைனர்ன்றது வந்துட்டு ஆக்சுவலாக அது மேலநாட்டோட அது ஸ்டைல்னு வச்சுக்கலாம், ஹாலிவுட் ஸ்டைல். அவங்கன்னா ப்ரொடக்ஷன் டிசைனர் வந்துட்டு ஒட்டு மொத்தமாக இருக்கிற எல்லா விஷுவலில் ஆப்ரேட் ஆகிற எல்லா விஷயமும் அவங்களோட பாயிண்ட், அவங்களோட நாலேஜ்லேருந்து தான் போவோம். ப்ரொடக்ஷன் டிசைனர் அவர் கீழே ஒரு ஆர்ட் டைரக்டர் இருப்பார், அவர் ஆர்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எஃபெக்ட், அதாவது அதுக்கு தனியாக வந்துட்டு இருக்கும், அதாவது நம்ம கலர்லாம் பார்க்குறதுக்கு இது மாதிரியான விஷயம், கலர் ஸ்கீம் இதெல்லாம், இது ஒட்டு மொத்தமாக இந்த ஒட்டு மொத்த டீமும் வந்துட்டு ப்ரொடக்ஷன் டிசைனர் கண்ட்ரோல் பண்ணுவார் அங்கே, அது அங்கே இருக்கிற ஸ்டைல்னு வச்சிங்களேன். இங்கேயும் அப்படி தான் இருந்துச்சு, முதல்ல காஸ்டியூமும் வந்துட்டு ஆர்ட் டைரக்டர் தான் பார்ப்பார். புராண படங்கள் நீங்கள் சொன்னீங்களா, அப்போது ராஜாக்கள் படங்கள்ல அங்கே அங்கே வர ஆர்னமெண்டல்கள் அந்த இது எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க, எல்லாமே வந்துட்டு ஆர்ட் டைரக்டர் தான் பார்ப்பாங்க, ஆனால் இங்கே ப்ரொடக்ஷன் டிசைனர்னு பேர் கிடையாது அப்போது. இப்போ அப்படியே வர வர தனித்தனியாக அவங்க கிராஃப்டாக வந்துட்டு காஸ்டியூம் டிசைனர்னு ஒருத்தர் ஆகிட்டார், அதுக்கப்புறம் தனித்தனியாக பிடிச்சிங்கண்ணா பிடிச்சிங்களா, அது அவங்களுடைய இது. ஆக்சுவலாக அதை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு படம் வந்துட்டு வேறு ஒன்றா ஒரு படம், நாங்கள் வந்துட்டு ஒரு ஒரு உலகத்தரத்துக்கு ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர்னு அவரை வந்து அப்படி போட்டுக்கணும், அப்படி பண்ணுறாங்க வச்சுக்கண்ணா. ப்ரொடக்ஷன் டிசைனர்னு ஒன்று போட்டுக்கணும், ஆர்ட் டைரக்டர் ஒருத்தர் கீழே ஒர்க் பண்ணணும், அவர் இன்னும் ரெண்டு ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுவாங்க, இப்போ அவருக்கு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. அது பெரிய படங்களுக்கு அது ஒரு ஒரு அப்படி பண்ணுறாங்க, ஆனால் அது தேவை எனக்கு தெரியல, என்னை நான் இன்னவரெல்லாம் அப்படி எதுவும் பண்ணதில்லை, அப்படி தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒட்டு மொத்தமாக நம்ம அதை இது பண்ணும்போது பண்ணலாம், அது இங்கே நம்ம வேலையை மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம்போது அது தேவையாக என்னான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் இன்னவரில் பண்ணலை. இது போடுறாங்க நிறைய பேர் ப்ரொடக்ஷன் டிசைனர்னு போடுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அடுத்து வர ஆர்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும் இல்லை உங்கள் அசிஸ்டன்ஸ்க்காகட்டும் நீங்கள் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது ஒரு அறிவுரைனா அது என்னவாக இருக்கும்? நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் அறிவுரைனா முதல்ல வந்துட்டு ப்ரொடக்ஷன் இருக்குல்ல அந்த படம் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர்கிட்ட நீங்கள் வந்துட்டு, ஏன்னா நீங்கள் படத்தோட பட்ஜெட்டில் பாதி பணம் கூட செலவு பண்ணக்கூடிய சூழல் வரும் ஒரு ஆர்ட் டைரக்டராக, ஓகேவா? அப்போ அங்கே ஒரு நேர்மை இருக்கணும் உங்ககிட்ட, அந்த ஒரு நேர்மை, அந்த பணத்தை சரியாக அந்த படத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நேர்மை, அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களை வேறு ஒரு இடத்துல நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும். அந்த பணத்தை நம்ம டீல் பண்ணும்போது அந்த படைப்புக்காக அந்த பணத்தை நேர்மையாக நம்ம செலவு பண்ணுறத போகிறத அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக இருந்தோம்னா, பண விஷயத்தில் கரெக்டாக இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம படைப்பு வந்துட்டு வேறு ஒன்றா மாறும். இது பணம் நம்மளை வந்துட்டு டாமினேட் பண்ணிடுச்சுன்னா படைப்புக்குள்ளே நீங்கள் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பணத்தை எப்படிலாம் நம்ம வந்துட்டு இது அப்படியான ஒரு விஷயம் போய்டும். அதனால் நீங்கள் படைப்பு சார்ந்து யோசிச்சிங்கன்னா நீங்கள் உங்களை தண்ணீர் உங்களை வந்துட்டு உங்களை அறியாமலே உங்ககிட்ட வந்துட்டு எல்லாம் வந்து சேரும், பணம் புகழ் பேர் எல்லாமே வந்து சேரும்.
ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு படத்தில் நீங்கள் பண்ண போகிறது இன்னும் 10 படம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுடைய கேரியர் வந்து நல்லாயிருக்கும். அந்த ஒழுக்கம், அந்த ஒழுக்கம், ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை, ஒரு பயம் இருக்கணும் உங்களுக்கு அந்த தொழில் மீது. எனக்கெல்லாம் நான் வந்துட்டு ஒரு ஒரு படத்தில் கமிட்டான்னா கனவு வர ஆரம்பிச்சிடும் எனக்கு. அது போன இதில் கூட சொல்லியிருந்தேன். வந்து டைரக்டர் திடீர்னு வந்துட்டு கேமரா வச்சுருவாங்க, ஐயோ ஒன்னடா செட் எல்லாம் கேமரா வேண்டாங்க, செட்டு முடியல, இப்படிலாம் ஒரு பயம் நம்மளுக்கு. இதெல்லாம் என்னடானா நம்ம தொழில் அதை அதை யோசிச்சே இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த மது பழக்கத்துக்கு வந்துட்டு அதில் வந்து கொஞ்சம் இந்த போதைக்கு வந்துட்டு அடிமையாகாமல் இருக்கணும். ஏன்னா இதில் வந்து என்ன பண்ணாங்க நிறைய பேர், இதில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ப்ரெஷர் அப்போ இது அது கிடையாது. டே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் சரக்கு அடித்து தம் அடிச்சா சரியாயிடுமா? அப்படிலாம் இருந்தால் நீ புக்கு படி, ஏதாவது புத்தகம் வாசி, ஏதாவது எழுது, ஏதாவது படம் வரை, பாட்டு பாடு, எங்கேயோ போய் தனியாக கூது டான்ஸ் ஆடு, ஜாலியாக இருக்குல்ல. அதை பண்ண இது வந்து ஏன்னா நம்ம நிறைய கனவுகள் வச்சுருப்போம், கனவுகளை சுமந்துட்டுருப்போம். இதை நாளைக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும், உங்கள் உடல் நாளைக்கு வந்துட்டு அதுக்கு ஒத்துழைக்காது. ஈஸியாக ஒரு ஒரு ஆர்கனை ஈஸியாக வந்து டக்கு டக்கு டக்குன்னு லாக் பண்ணிவிடும் போதைகள். நிறைய பேர் அதை அதான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு அதெல்லாம் அடிக்கும்போது டக் அது உடலுக்கு பெரிய அது மருந்து கிடையாது இல்லை. தற்சமயத்துக்கான உங்களை அதை வந்துட்டு அது ஒரு ஒரு மேஜிக் மாதிரி தான் அது. ஆனால் அது அவ்வளோ கெடுதல் உடலுக்கு. அதனால் நம்மளாம் சாதிக்கணும்னு நினைக்கும்போது உங்கள் உடல் ஒத்துழைக்காமல் போயிடும். அதுக்கப்புறம் இந்த போதைக்கு அடிமை அடைங்கன்னா நாளைக்கு என்ன நடக்குதுன்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. நாளைக்கு பெரிய ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் காலையில் வேணும்னு. அப்படியான தலையாட்டிட்டு இவன் போதை மைண்டே போயிருப்பான். போய் இப்போ 9 மணிக்கு சரக்கு அடிக்கணும் போயிட்டுன்ட்டு உட்காந்துட்டானா இவன் அசிஸ்டண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்க மாட்டான், நாளைக்கு போய் செட்டில் சோதிப்பிருப்ப, பெரிய பிரச்சனையாகவும். இதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு பிரச்சனை. இது எல்லாமே வந்து நம்மளை அந்த பணமும் போதையும் நம்மளை வந்துட்டு மறக்கடிச்சிடும். எல்லாத்தையும் வேலைகளை மறக்கடிச்சிடும். வேலைகள் ஞாபகம் வச்சா தான் நாளைக்கு நம்ம ஒரு ஆளை வர முடியும். அதனால் இது மாதிரி விஷயங்களை வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா மற்ற விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை தெரிய பெருசாக நம்ம போதிக்க தேவையில்லை. அப்போ இது ரெண்டையுமே கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கின்னு டைமை வந்து கீப்பப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் என்ன இது மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே அது தேவைப்படுது. அதனால் என்னோடய அசிஸ்டன்ஸ் பர்சனலாக என்கிட்ட ஒர்க் பண்ணுற பசங்களை தெரியும், நான் அதை சொல்லிட்டே இருப்பேன். இப்போ என்னோட கருத்து, இப்போ நான் ட்ராவல் பண்ணி வந்ததில் நான் அனுபவிச்சதில் கற்றுக்கின ஒரு விஷயம், எனக்கு அந்த பழக்கம் எதுவும் கிடையாது, அதனால் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். அதனால தான் நான் ஓரளவுக்கு இதை கடந்து வந்திருக்கணும் அப்படின்றது என்னோட பாயிண்ட். ஆனால் இங்கே ஆர்ட் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு மதிப்பு இருக்காண்ணா? மதிப்பு என்பது கொஞ்சம் 2-3 பட்சமாக தான் இருக்குது. அவங்க பயங்க ரொம்ப உழைப்பாங்க, கடினமாக உழைப்பாங்க. ரொம்ப நிறைய ஆர்ட் டைரக்டருங்க வந்துட்டு இங்கே இப்போ சமீப காலங்களில் இறப்பையே சந்திச்சிருக்காங்க. மிலன், சந்தானம், அதுக்கப்புறம் வந்துட்டு வாரிசு பட ஆர்ட் டைரக்டர் அவர் பேரம் வந்துட்டுன்னு சுனில், அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்களுடைய ஆர்ட் டைரக்டர்கள் அவங்க எல்லாமே வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல இருந்திருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்துட்டு ப்ரெஷர் இருக்குல்ல, இந்த மன அழுத்தம், இந்த மன அழுத்தம் ஒர்க்கு சார்ந்த இடத்துல தான் வரும். அப்போது ஒரு உயிரையே கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்குள்ள ப்ரெஷரும் ஒரு வேலைகளும் இருக்குது. அப்போ அவங்களுக்கான வேல்யூன்றது இருக்குல்ல, அது வந்து 2வது 3வது இடத்துல இருக்கும்போது ஒன்றும் சும்மா ஒரு ஒரு ஆடியோ லான்ச்சியோ ஏதாவது ஒரு இடத்துலையோ அவங்கள கூப்பிட்டு முன்னெடுத்துறதோ அவங்கள கூப்பிட்டு இது பண்ணுறதோ கிடையாது. அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணுன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். முக்கியத்துவம் இருக்கிறது இல்லை இங்கே அந்த சினிமாவில். இப்போ உங்களை மாதிரியான சேனல்ஸ் வந்துட்டு நீங்கள் படம் பார்க்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரியாமலே நல்லா ஒர்க் பண்ணிக்கிறேன்னு கூப்பிட்டு பேசுகிறீங்க. ஆனால் நாங்கள் என்ன உழைக்கிறோம் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சே அவங்க என்ன பண்ணுவோன்னா அது ஒரு படிநிலை வச்சுருக்காங்க இவங்களுக்கு இது இப்படி இப்படின்னு. அந்த படிநிலாம் உடைச்சிட்டு யா உழைக்கிறவனுக்கு மரியாதை கொடுங்க, நல்ல படைப்பாளிக்கு மரியாதை கொடுங்க. அப்போ ஆர்ட் டைரக்டருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அதை நான் தொடர்ந்து பேசிகிட்டே வரேன். சில இயக்குநர்கள் வந்துட்டு ஆர்ட் டைரக்டர் பேரை கூட போடுறதில்லை, அதாவது படங்களில் ஆர்ட் டைரக்டருடைய பேரே வராது. அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம், ரொம்ப தப்பான விஷயம், பெரிய உழைப்பு சுரண்டல் அதுதான். அது பர்டிகுலராக சொல்லணும்னா மிஸ்கின் டைரக்டர், மிஸ்கின் இருக்கார்ல, அவர் படத்தில் வந்துட்டு எந்த ஆர்ட் டைரக்டர் பேரோ எந்த டெக்னீஷியன் பேரோ வராது. சரிங்களா, எந்த டெக்னீஷியன் பேரும் வராது, மிஸ்கின் அப்படின்னு மட்டும் பேர் வரும். அதாவது அவர் பார்த்து மிரள்கிற ஆளாக இருந்தால் அதில் பேர் வரும். அவர் இளையராஜா, புது மியூசிக் டைரக்டர் வந்து அவர் பேரை போட மாட்டார். இப்போ பேசும்போது எனக்கு சுருன்னு ஏறுது, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தெரில. இதில் இவ்வளோ பெரிய உழைப்பு சுரண்டல். அவர் கேட்டால் நான் அந்த புத்தகம் படித்தேன், இந்த புக்கை படித்தேன், நான் இந்த டைரக்டர் அப்படி இப்படி ஏதாவது பேசுவார். புக்குள்ளேருந்து அப்படியே வெளியில் வந்து பேசுவார், புத்தகத்தில் இருந்து
இப்போ புத்தகம் படிக்கிறது என்ற ஒரு ஜனநாயகத்தை எப்படி நீங்கள் கற்கிறீங்க? ஒரு 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 கூட வேலை செய்கிற சக மனிதனுக்கு நீங்கள் வந்துட்டு அவனுடைய உழைப்புக்கு அங்கீகாரத்தை கொடுக்கலாம், அப்புறம் என்ன நீ படைப்பாளி, என்ன படத்தை என்ன படம் நீங்கள் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இவர் எதுவும் எல்லாரையும் ஆராதிக்க வந்தால் மாதிரி பேசுவார் அப்படியே. ஆனால் வந்துட்டு ஒரு ஒரு உங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு டெக்னீஷியனுக்கு உங்களால் ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியாது. அப்புறம் அதெல்லாம் ஃபேக்காக தெரியல, நான் எப்படி நம்புவேன் உங்களை? நீங்கள் நல்ல டைரக்டர், அதை நான் ஒத்துக்கிறேன், நல்ல படைப்பாளி, நல்ல ஃபிலிம் மேக்கர், நல்ல கதை சொல்லி, இதெல்லாம் இப்போ நீ வியாபாரத்துக்காக மட்டும்தான் பண்ணுறீங்களா? நீங்கள் யாருன்னு காட்டுறதுக்கு பண்ணுறீங்களா? வியாபாரத்துக்காக பண்ணுறீங்க. அப்போ கூட இருக்கிறவங்களாம் இப்போ அவனாம் டெக்னிக் உழைக்கிறான்ல, அவனாம் உழைக்காத எப்படி நீங்கள் வந்தீங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்க ஆல்ட்ரேஷன் முடியலை, நாங்கள் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தேன், இப்போ தான் இதுவாச்சு, நான் ஒரு கார்டு தரேன், வாங்க படம் வரைஞ்சி காட்டிட்டு நீங்கள் ஒரு கார்டு வாங்கி போடுங்க. எல்லா யூனியில் ஒரு கார்டு வாங்கி வச்சிங்க. நம்ம ராஜேந்தர் இருந்தார், மிகப்பெரிய கலைஞர் டி ராஜேந்தர், அவர் போட்டுப்பார் எல்லாத்தையும் கலை இதெல்லாம். அந்த மாதிரி ஒரு பேர் போட்டுக்கின்னு மிஸ்கின் போட்டுக்கோ, உங்களை யார் வேணான்றது. மற்றெல்லாம் வேலை செய்ய தேவைப்படுது, அதில் எதோ ஒரு இங்கே தான் நினைக்கிறேன், எதை கேட்குறாங்க, நீங்கள் ஏங்க இது மாதிரி போட மாட்டீங்கன்னா, அவங்க ஒரு ஆளாக வரும்போது நானே போடுவேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. யோ, அவன் ஒரு ஆளாக வரும்போது நீ போடுறதுக்கு, அவன் ஒரு ஆளாக இருக்கோ தான் நீ ஆர்ட் டைரக்ஷன் பண்ண கூப்பிட்ற, கேமரா பண்ண கூப்பிட்ற, எல்லாத்துக்கும் கூப்பிட்ற, அவன் ஆளாக இல்லைனா நீ கூப்பிடுவீங்களா? அவன் ஆளாக நீங்கள் பேர் போடுனா அவன் வந்துட்டு இளையராஜா மாதிரி வந்து உட்கார முடியுமானா உங்ககிட்ட? யாராவது புதுசாக ஒருத்தர் வந்துட்டு ஒரு வராருன்னு வச்சுக்கேன், ஒரு ஆர்ட் டைரக்டர் வராரு, அவர் வந்துட்டு ஒரு மிஸ்கின் ஏ கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கேன், அவன் எவ்வளோ உங்கள் மேலே எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்திருப்பான்ப்பா, மிஸ்கின் கூப்பிட்டார் என்ன, மிஸ்கின் படத்தில் ஆர்ட் டைரக்ஷன் பண்ண போகிறேன்ட்டு வந்திருப்பான், வந்து அவ்வளோ லவ் பண்ணி உங்கள் கூட ஒர்க் பண்ணினே வந்திருப்பான். நீங்கள் பே அவனா நினைப்பான், சொந்த பந்தகத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பான், ஃப்ரெண்ட்ஸோட, அம்மாவோட, அப்பாவோட, தன் மனைவியோட, குழந்தைங்களுக்கிட்டலாம் சொல்லியிருப்பான், நான் மிஸ்கினோட படம் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போது நீங்கள் அந்த போஸ்ட்டு ஒரு ஒரு ஃபஸ்ட் லுக் வரப்போகுதுன்னு வச்சிங்களா, அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான், எப்படா ஃபஸ்ட் லுக் வரேன்னு பார்த்தான், மிஸ்கின்னு பார்ப்பான் பேரை, எங்கேயும் அவன் ஒர்க் பண்ணனா சும்மா சொல், அவனுக்கு எவ்வளோ ஏமாற்றத்தை கொடுத்துருக்கோம் அந்த அந்த வழிகள் வேதனை, அதெல்லாம் புரிஞ்சுங்க முதல்ல. இதெல்லாம் இதெல்லாம் பேர் போடுறதுல என்ன உங்களுக்கு, அப்போ எவ்வளோ உங்களுடைய உளவியல் வந்துட்டு எப்படியான ஒரு அதிகார தோரணையில் இருக்குது, அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இவங்கெல்லாம் உங்களுடைய பேரையும் புகழையும் வச்சு யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓ, நான் கூட்ட எல்லோரும் வந்துடுவாங்க, ஏன்னா நீங்களாம் டிக் பண்ணுற இடத்துல இருக்கிறீங்களா, இப்போ டிக் பண்ணால் எல்லோரும் வந்துடுவாங்க, அந்த இடத்துல இருக்கீங்க நீங்கள் பயந்துங்க, அதனால் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது தான், அப்போ பேர் போடலாம், பரவாயில்ல வேலை செஞ்சுட்டு போகலான்னு அப்படி வந்துடுவாங்கன்ற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இது அப்போது உங்களுடைய புகழையும் உங்களுடைய அந்த அந்த பிம்பத்தையும் வச்சு உங்களுக்கு கீழே இருக்கிற கலைஞர்களுடைய டெக்னீஷியனுடைய உழைப்பை வந்து அப்பட்டமாக சுரண்டிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் பண்ண இதெல்லாம் இல்லை, எப்படி உதாரணத்துக்கு இந்த சதீஷ்னு ஒரு லியோ பட ஆர்ட் டைரக்டர், லியோ லோகேஷ் கண்ணர், சதீஷ் வந்து இதுக்கு முன்னே இவரோட ரெண்டு படம் பண்ணியிருக்கான் மிஸ்கினோட, பேரே போடலை. நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ என்ன பண்ணுறீங்க பிரதர், இந்த மாதிரி பண்ண பேர் போடல எல்லாம் சொன்னப்போ எனக்கு ரொம்ப அப்போ தான் முத முத கேள்வி போய், ஏன்னா பேர் போட மாட்டாங்க எதுக்கு, நான் போகாத எந்த படத்துலையும் பேர் கிடையாது அது மாதிரி. அப்புறம் நானே ஃபோன் பண்ணிலாம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணப்பல. இப்போ இன்றைக்கி சதீஷ் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஆட்கள் கிட்ட ஒர்க் பண்ணுறாரு, சரியா? இப்போ வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ பேர் உங்களை விட ஒன்றும் குறைஞ்சல ஃபிலிம் மேக்கிங்கில் எல்லாத்துலேயும் நல்லா டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறாரு, இப்போ அவங்களாம் போடுறாங்கல்ல, இது எப்படி, இது இதனுடைய உளவியல் என்ன, என்ன மனநிலையை தெரியல அவங்களாம். இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து சதீஷ் வந்து ஒரு 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 தமிழ் சூழலில் அறியப்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டராக இன்றைக்கி நிற்கிறாப்புல, எப்படி லோகேஷ் வந்துட்டு அவரை முன்னிலைப்படுத்தி லோகேஷோட படங்களில் வேலை செய்கிறான்றதை ப்ரமோஷனில் அவரை உட்கார வச்சு இதெல்லாம், இதுதாங்க ஒரு கலைஞன். கலைன்னா என்ன, நீங்கள் கலைஞன்னா என்ன, ஒரு படைப்பாளி என்பவன் யார், மக்களுக்கானவன், மக்கள்கிட்ட போய் சேர வேண்டியவன், நாலு ரூமில் உட்காந்துக்கின்னு கண்ணாடி போட்டு பேசுகிறவன் கிடையாது, சரியா? பேசுகிறேன்னா பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருங்க. தயவுசெய்து அடுத்த படங்களில் ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், எடிட்டர் இவங்க பேரெலாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களை வந்து உங்களுக்கு இந்த தமிழ் சூழலில் ஒரு நல்ல பேர் இருக்குது. நானுமே உங்கள் படத்தில் நல்லா எனக்கு வந்துட்டு உங்களுடைய திரைமொழியும் உங்களுடைய டைரெக்ஷனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கூடுதல் மதிப்பு தான் உங்களுக்கு, உங்கள் மேலே பயங்கரமான மரியாதை கூடும். அதெல்லாம் பண்ணுங்கள். மேடையில் உட்கார வச்சுன்னுப்பா இந்த தம்பிக்கிறான ஐயோ அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் யாராவது மியூசிக் பண்ணுவான், அதை இவர் தான் இவர் வந்து அவனுக்கு வந்து வரம் கொடுத்து அவன் மியூசிக் பண்ண மாதிரியே பேசுவார், அவனுக்கு ஒரு அறிவு இருக்கும் அவன் பண்ணியிருப்பான். இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது அது ஒரு ஒரு ஃபேக்காக தெரியும். நல்ல தொழில் கலைஞர்களை மதிங்க, டெக்னீஷியனை மதிங்க, ஒரு நல்ல நீங்கள் ஒரு நல்ல டைரக்டர் அந்த இடத்த ஃபில் பண்ணணும்னா இது மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கூடுதல் மரியாதை கிடைக்கும், மதிப்பு கிடைக்கும். ஆக அதெல்லாம் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, நான் இந்த இடத்துல இருந்து அவரது மதிப்பு இருக்கான்னு கேட்டிங்கள, அதுலேருந்து வருது இதெல்லாம். அப்போது அந்த அதை வந்து ஒரு டெக்னீஷியனுக்கு எல்லா இடத்தையும் கரெக்டான ஒரு மரியாதைக்கு, அவன் கலைஞர் எல்லாருமே பேருக்காக வர்றவன் தான்,
பொதுவாக கலை சார்ந்த இடத்துல ஒரு 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 மனிதன் நகர்றான்னா அவன் பணத்துக்காக ஃபஸ்ட்டில் யோசிக்க மாட்டான், சரிங்களா? இப்போ நீங்கள் கூட வரீங்கன்னா எங்கேயோ நடிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்திருப்பீங்க, ஆனால் நம்ம நடித்து பணம் சம்பாதிக்கணும் வந்திருக்க மாட்டீங்க. தம்பளுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை காமிக்கணும் அப்படின்ற இடத்துல தான் வருவீங்க. இப்போ ஒரு கவிஞன் வரான்டானா தன்னுடைய திறமையை வெளியில் காட்டணும் தான் ஒரு கவிதை எழுதுறான். பாடல் பாடகர்னா முதல்ல தன்னுடைய திறமையை தான், பணம் என்பது அடுத்து அதுக்கப்புறம் வரும்போது தான் யோசிப்போம். அப்போது இவங்க எல்லாருக்கும் மக்கள்கிட்ட நம்மளுக்கு திரை அடையாளப்படுத்தணுன்ற ஆர்வத்தில் தான் இருப்போம். அதுக்கு உங்களை மாதிரியான ஆட்கள் நீங்கள் வந்து இது பண்ணணும், அதை வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் ஸோ இவ்வளோ நேரம் கேட்ட எல்லா கேள்விக்குமே வந்துட்டு நீங்கள் அழகாக பதில் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மூலயமா எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களோட ஒர்க் நாங்கள் இன்னும் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கணும். எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ணா. நன்றி, வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.